குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி டுடே கிளாஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோசியலில் நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஃபேமிலி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சோசியலில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் மீ அண்ட் மை ஃபேமிலி பற்றி பார்த்தோம். மீ அண்ட் மை ஃபேமிலினா என்ன, மை ஃபேமிலியில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒன் மிஸ் உங்களை என்ன சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய சிஸ்டர் நேம், பிரதர் நேம் அதெல்லாம் எழுதி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மால் ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறோம். ஸ்மால் ஃபேமிலி அப்படின்னா என்ன அப்படின்னா சிறிய குடும்பம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த ஸ்மால் ஃபேமிலியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா அப்பா, அம்மா, அப்புறம் ஒரே ஒரு பாப்பா அல்லது ஒரு பாப்பா ஒரு தம்பி, அப்படி ஒரு ஒன் ஆர் டூ சில்ட்ரன், ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க சரியா. இதுதான் என்னது ஸ்மால் ஃபேமிலி. ஸோ இந்த ஸ்மால் ஃபேமிலி பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் ஓகேவா. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குற பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் யார் யார் இருக்கா, ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஒரு மதர் இருக்காங்க, ப்ளஸ் ஒரு பிரதர் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பிரதரோட பேர் என்னென்னா அப்பு. பிரதரோட பேர் என்னப்பா, அப்பு. அந்த சிஸ்டரோட பேர் என்ன அப்படின்னா அனு. சிஸ்டரோட பேர் என்ன, அனு. ஸோ இந்த ஃபேமிலி என்னது ஸ்மால் ஃபேமிலி. லெசனுக்குள்ளே போகலாமா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்மால் ஃபேமிலி. ஃபஸ்ட் லைன் பாருங்கள், அப்பு பிலாங்ஸ் டு எ ஸ்மால் ஃபேமிலி. அப்பு வந்து எங்கே இருக்கா அப்படின்னா ஸ்மால் ஃபேமிலியில் இருக்கா இல்லையா. அப்புவோட ஃபேமிலி என்னது ஸ்மால் ஃபேமிலி. ஹி லிவ்ஸ், செகண்ட் லைன் பாருங்கள், ஹி லிவ்ஸ் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் யங்கர் சிஸ்டர் அனு. அவன் யாரோட வாழ்கிறான் அப்படின்னா அவனோட பேரண்ட்ஸோடையும் ப்ளஸ் ஒரு யங்கர் சிஸ்டர் அனுவோடையும் இருக்கான் இல்லையா. நம்ம பிக்சரில் பார்த்தோம்ல அனுங்கிற ஒரு சிஸ்டர் பார்த்தோம் இல்லையா. தேர்ட் லைன் பாருங்கள், எ ஸ்மால் ஃபேமிலி ஹேஸ் ஃபாதர், மதர் அண்டு ஒன் ஆர் டூ சில்ட்ரன். மிஸ் சொன்னேன் இல்லையா ஸ்மால் ஃபேமிலியில் யார் 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 இருப்பாங்க, ஃபாதர் இருப்பாங்க, மதர் இருப்பாங்க, ஒன் ஆர் டூ சில்ட்ரன் இருப்பாங்க, அதுதான் என்னது ஸ்மால் ஃபேமிலி. ஃபோர்த் லைன் பாருங்கள், எ ஸ்மால் ஃபேமிலி இஸ் ஏ ஹாப்பி ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலி எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஸ்மால் ஃபேமிலியில் தான் நீங்களாம் இருக்கீங்க இல்லையா. ஹாப்பியாக இருக்கு இல்லையா, அம்மா அப்பாவோடு சேர்ந்து வெளியில் போகிறது, நல்லா அம்மா அப்பா நம்மளை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்மால் ஃபேமிலி எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அப்பு ஹாஸ் ஏ ஃப்ரெண்ட் கால்டு அருண். அப்புவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அப்போட ஃப்ரெண்டு பேர் என்னது அருண். அப்போட ஃப்ரெண்டு பேர் என்னது அருண், வெரி குட். He is in class 2. அப்புவோட ஃப்ரெண்ட் அருண் என்ன கிளாஸ் படிக்கிறானா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் ஓகேவா. He lives in a large family. அவன் அருண் வந்து எந்த ஃபேமிலியில் வாழ்கிறான், பெரிய ஃபேமிலியில் வாழ்கிறான். லார்ஜ் ஃபேமிலின்னு என்னது பெரிய ஃபேமிலி. ஸோ இந்த லார்ஜ் ஃபேமிலியை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே. மிஸ் அகைன் ஒன் டைம் லெசனை ரீட் பண்ணுறேன், மிஸ் கூட சேர்ந்து பொறுமையாக கவனிக்கணும் ஓகேவா. ஸ்மால் ஃபேமிலி, அப்பு பிலாங்ஸ் டு எ ஸ்மால் ஃபேமிலி. ஹி லிவ்ஸ் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் யங்கர் சிஸ்டர் அனு. எ ஸ்மால் ஃபேமிலி ஹாஸ் ஃபாதர், மதர் அண்ட் ஒன் ஆர் டூ சில்ட்ரன். எ ஸ்மால் ஃபேமிலி இஸ் எ ஹாப்பி ஃபேமிலி, வெரி குட். அப்பு ஹாஸ் எ ஃப்ரெண்ட் கால்டு அருண். He is in class 2. He lives in a large family. Very good. இதை உங்களுடைய பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு நீங்களும் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்யூ.